தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் இடைத்தேர்தல் நேரம் அது. சிஎம் அண்ணாதுரை என்கின்ற அறிஞர் அண்ணாவை எதிர்த்து போட்டியிட்டார் டாக்டர் சீனிவாசன். அறிஞர் அண்ணாவுக்காக ஓட்டு கேட்டுக் கொண்டிருந்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். அதற்காக காஞ்சிபுரம் போயிருந்தார். அண்ணாவுக்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார மேடை அது. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் வருகிறார் என்றவுடனே கூட்டம் எகிரிவிட்டது. அந்த தேர்தல் கூட்டத்தில் இப்படி பேசினார் என் எஸ் கே. வாக்காளர் பெருமக்களே, அறிஞர் அண்ணாவை எதிர்த்து போட்டியிடுகிறாரே இந்த ஊர் சீனிவாசன், இவர் ஒரு நல்ல மனிதர், மெத்த படித்தவர், சூதுவாது தெரியாதவர், பல ஆண்டுகளாக இந்த ஊரிலேயே வாழ்ந்து மருத்துவ பணி செய்து வருபவர், குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமாகவே மருந்து மாத்திரை கொடுக்கும் கொடை வள்ளல் அவர். கொடுக்கும் மருந்தையும் கடந்து மக்களிடம் மனதார பேசுபவர் அவர். ரொம்பவும் இளகிய மனசுக்காரர். ஆத்திரம் அவசரம் என்று எந்த நேரத்தில் போய் தட்டி எழுப்பினாலும், யார் போய் தட்டி எழுப்பினாலும் எழுந்தோடி வந்து மருத்துவம் பார்த்து உயிரை காப்பாற்றுபவர் அந்த டாக்டர் சீனிவாசன். இப்படி அறிஞர் அண்ணாவை எதிர்த்து நின்ற எதிர்கட்சி வேட்பாளர் சீனிவாசனை வாயார மனதார உளமார பாராட்டிக் கொண்டே போனார் என் எஸ் கே. கூட்டத்தில் இருந்த அண்ணா ஆதரவாளர்கள் குழப்பத்தோடு முணுமுணுத்தார்கள். என்ன ஆயிற்று இவருக்கு, எதிர்கட்சி வேட்பாளரை பற்றி இப்படி புகழ்ந்து கொண்டே போகிறாரே இந்த என்எஸ்கே, அண்ணாவை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. விடவில்லை என் எஸ் கிருஷ்ணன் புகழாரம் சூட்டுவதை தொடர்ந்தார். இப்படி ஒரு நல்ல டாக்டர் இந்த காஞ்சிபுரத்திற்கு இனிமேல் கிடைப்பாரா? இப்பேற்பட்ட சீனிவாசன் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்ப போகிறீர்களா? விரட்டி அடிக்க போகிறீர்களா? அனுப்பிவிட்டு வேறு யாரிடம் போவீர்கள்? விரட்டி விட்டு வேறு யாரிடம் போவீர்கள்? மருத்துவத்துக்கு தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். அவருடைய சேவை இந்த ஊருக்கு தேவை. ஆகவே வாக்காள பெருமக்களே, அண்ணாவுக்கே ஓட்டு போடுங்கள். உங்களுக்காக சட்டசபையில் பேச வேண்டியதை அவர் பேசிக் கொள்வார். அவருடைய சேவை நாட்டுக்கே தேவை. இப்படி பேசி முடித்ததுதான் தாமதம். குழம்பி நின்ற அண்ணா ஆதரவாளர்கள் ஆரவார கூச்சல் எழுப்பி கைதட்டல் போட்டார்கள். எதிரிகளை இப்படி சூசகமாயும் வெல்லலாம். எதிரியின் குறைகளை பட்டியலிட்டு ஓட்டு கேட்பது மனித வகை. எதிரியின் நிறைகளையே பட்டியலிட்டு ஓட்டு கேட்பது புனித வகை. என்எஸ்கே ஒரு புனித வகை. அவரது நகைச்சுவையும் ஒரு புதிய வகை. தற்கால திரைப்பட வக்கிர நகைச்சுவைகளுக்கு அவர் என்றுமே ஒரு சவால் வகை. எதிர்த்து நிற்பவரையெல்லாம் எதிரிகளாக நினைக்க தேவையில்லை. எதிர்த்து நின்றால் எதிரியா? கத்தி கத்தி பேசுவதுதான் பேச்சாற்றல் என்றில்லை, கருத்தாய் பேசினாலும் பேச்சாற்றல் தான். அரசியல் நாகரீகம் அப்பட்டமாய் பேசும், ஆனால் அனைத்தபடி போகும். அது என்னவோ தெரியவில்லை. மனிதர்களின் வாக்கு சின்னங்கள் எதுவும் மனித தலைகளாக இருக்கிறதில்லை.